வணக்கம். இன்றைக்கி மங்கை இல்லத்தில் கருங்கோழி வச்சு தான் சிந்தாமணி சிக்கன் செஞ்சுருக்கேன். இதை வந்து தோலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சுருக்கேன், பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக. நீங்கள் செய்யும் போது வந்து தோலோடு செய்யுங்க, அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கருங்கோழிங்கிறதுனால தோலோடு செஞ்சிங்கன்னா தான் உடம்புக்கு சத்தானதும் கூட. இது வந்து வெளியில் போகும்போது தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், வெளியில் போகும்போது வெரைட்டி ரைஸுக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சிந்தாமணி சிக்கனுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நாட்டுக்கோழி அரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், இதை எடுத்திருக்கேன். பிராய்லர்லேயும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் நாட்டுக்கோழியில் தான் செய்ய போகிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது காஞ்ச மிளகாய் வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே எடுக்கக்கூடாது, பாதி எடுத்துகிட்டு பாதி அது உள்ளாரே இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, அரை லெமன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணல் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு. இப்போ அந்த காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கணும், இல்லாட்டி மிளகாய் வந்து தீஞ்சிரும், டேஸ்ட்டே மாறிடும். இதோடையே வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினது போதும். பெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம விதையை எடுத்துடுறோம், அதனால் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போதுங்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக குறைச்சி போட்டுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேயே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். அரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும், அதிகமாகவே இருக்கும். இதே உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியை விடும். நல்லா சிக்கனில் தண்ணி வெளிவந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு தான் வேக விடணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும் எண்ணெயிலேயே. நல்லா சிக்கன் வந்து எண்ணெயிலே 10 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இனிமேல் மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ மூடி போட்டு அரை மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா அரை மணி நேரம் நல்லா வேக விடணும். நாட்டுக்கோழிங்கிறதுனால அது இது வந்து கருங்கோழி, அதனால் ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சு நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு சிக்கனு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் இந்த தண்ணியிலேயே. இது வந்து கருங்கோழி, கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக இருக்கும். நான் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. நீங்கள் செய்யும் போது தோலோடய செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருங்கோழியை வந்து ஹை ப்ரெஷர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், எந்த பயம் இல்லாத சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நல்லா சத்தானதும் கூட. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே வத்திருச்சு. நம்ம போட்ட பாருங்கள் காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி குழஞ்சி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து காரம் நல்லா கரெக்டாக ஏறும், அப்போ தான் சுருக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கடைசியாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு மல்லித்தலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோலாம் பாருங்கள், சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரச சாதம், கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைடாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.